கோவை பெஸ்ட் குடும்பங்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பாக தடாகம் சாலையில் கண்காணிப்பு கேமராக்கள் சோதனை சாவடியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசு துவக்கி வைத்தார். கோவை தடாகம் சாலை கேஎன்ஜி புதூரில் கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் நவீன காவல்துறை கண்காணிப்பு மைய தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பெஸ்ட் குடும்ப நிறுவன தலைமை நிர்வாகி அரிமா ராம் ரமணன் வரவேற்று பேசினார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அர அருளரசு 32 நவீன கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் நவீன காவல்துறை சோதனை சாவடியை திறந்து வைத்தார். அவர் பேசுகையில், பெஸ்ட் குழும நிறுவனம் சமூக சேவையில் ஈடுபட்டு 5 லட்சம் மதிப்பில் இந்த நவீன கண்காணிப்பு காவல் மையத்தை அமைத்து தந்துள்ளது. இதுபோல் பல்வேறு நிறுவனங்களும் தங்கள் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களையும் நவீன சோதனை சாவடிகளையும் அமைப்பதன் மூலம் சமூகத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என்று தெரிவித்தார். பெஸ்ட் குடும்ப நிறுவனங்களின் தலைவர் டி ஆர் ஸ்ரீபிரியா கௌரி சங்கர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அர அருளரசு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். பெஸ்ட் குடும்ப நிறுவனங்களின் சட்ட ஆலோசகர் எம் தியாகராஜன் வாழ்த்துறை வழங்கினார். பெரிய நாயக்கன்பாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி உரை வழங்கினார். துடியலூரில் காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுரளி சுந்தரம், காவல் உதவி ஆய்வாளர்கள் தாமோதரன், செந்தில்குமார், குப்புராஜ், மனோகரன், சந்திரகுமார், ஆனந்த்குமார் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இன்று கோவை தடாகம் சாலை கேஎன்ஜி புதூரில் கோவை மாவட்ட காவல்துறைக்கு சார்பாக வந்து பெஸ்ட் குடும்பம் நிறுவன தலைமை நிர்வாகி அரிமா ராம ரமணன் அவர்கள் வந்து 32 கண்காணிப்பு கேமரா வந்து காவல்துறைக்கு வந்து கோவை மாவட்ட காவல்துறைக்கு வந்து வழங்கினார். மேலும் ஒரு சோதனை சாவடியும் வழங்கியுள்ளார் தடாகம் ரோட்டில். இது தவிர ஒரு புதிய மாடலாக 15 மீட்டர் அளவுக்கு எக்ஸ்டன் பண்ணும் அளவுக்கு வந்து பேரிகார்டு ஒரு புதுமையாக கண்டுபிடித்து தமிழக காவல்துறைக்காக கோவை மாவட்ட காவல்துறைக்கு அன்பளிப்பாக 3 வழங்கியுள்ளார். இது சம்பந்தமாக மொத்தம் 5 லட்சத்திற்கும் மேலாக பணம் இதை செலவழித்து இந்த கண்காணிப்பு கேமரா வழங்கியுள்ளது கோவை மாவட்ட காவல்துறைக்கு மெம்மேலும் பெருமை சேர்த்துள்ளதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் வந்து இப்பகுதியில் ஒன்று குற்ற நிகழ்வுகளை வந்து கண்டிப்பாக தடுக்கப்படும். இதனால் இடையர்பாளையம் ஜங்ஷன் டு கணுவாய் வரை எந்த குற்ற நிகழ்வுகளும் இனி வருங்காலங்களில் நடக்காது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார்பாக நாங்கள் இந்த கேமராவும் இந்த சோதனை சாவடி மற்றும் பேரிகேடை வந்து மாடர்ன் பேரிகேடு வந்து மக்கள் நலனுக்காக கொடுப்பதில் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த மாதிரி மேலும் மேலும் நாங்கள் நகர்த்திய சமூக சேவை செய்ய ஆசைப்படுறோம். இதனால் மக்களுக்கு ஒரு சேஃப்டியும் அவங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பும் வழங்குறது தான் எங்களோட மெயின் குறிக்கோள். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து கொடுத்த காவல்துறைக்கு மிக்க நன்றி.